சினிமா ரசிகர்களுக்கு இரட்டை விருந்தாக இந்த வார ரிலீஸ் படங்கள் அமைந்திருக்கிறது. வரும் வியாழக்கிழமையன்று செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே ஒருவன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது. வெள்ளி அன்று மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா, ஐஸ்வர்ய ராய் நடித்த பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகிறது. செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் மீண்டும் ஒரு படத்தில் நடிப்பது என்பது சினிமா ரசிகர்களின் மிகப்பெரிய கனவாக இருந்தது. அதுவும் செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா, தனுஷ் கூட்டணி என்பது இளைஞர்களின் கனவு கூட்டணி என்றே சொல்லலாம். ஆனால் இத்தனையும் ஒன்றாக கொண்டு வந்த படக்குழு ரிலீஸ் தேதியில் சொதப்பிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சோழர்களின் வரலாற்றை பறைசாற்றும் பொன்னியின் செல்வன் புத்தகமாக இருக்கும்பொழுதே அதற்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் அதிகம். இப்பொழுது அந்த படத்திற்காக அத்தனை ரசிகர்களும் தவம் இருக்கிறார்கள். இந்த படத்துடன் தனுஷ் படம் ரிலீஸ் ஆவது தனுஷிற்கே ஒரு மிகப்பெரிய அடி என்று கோலிவுட்டில் பேச்சு அடிபடுகிறது. பொன்னியின் செல்வன் 18ஆம் நூற்றாண்டு படம் என்பதால் பட்ஜெட் அதிகம். எனவே படக்குழு ஆயுத பூஜை தொடர் 5 நாள் விடுமுறையை மனதில் வைத்து 30ஆம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டது. நானே வருவேன் படக்குழுவும் அந்த 5 நாளை மனதில் வைத்துதான் 29ஆம் தேதி ரிலீஸ் செய்கிறது. இந்த படங்களுக்கான தியேட்டர்களை ஒதுக்குவதிலேயே சிக்கல் வந்துவிட்டது. பொன்னியின் செல்வன் அதிக எதிர்பார்ப்பு கொண்ட படம் என்பதால் முக்கிய திரையரங்குகள் அனைத்தும் பொன்னியின் செல்வனுக்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நானே வருவேன் திரைப்படத்திற்கு 35 முதல் 40% தியேட்டர்கள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் காலை 4 மணி காட்சியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொன்னியின் செல்வனின் முதல் நாள் 20 கோடி வரை எஸ்டிமேட் செய்யப்பட்டிருக்கிறது. பொன்னியின் செல்வன் படத்தின் தற்போதைய நிலவரப்படி டிக்கெட் புக்கிங்கில் 20 கோடியை தாண்டி இருப்பதாக தெரிகிறது. அதே வேளையில் நானே வருவேன் நேற்று முதல் நாள் புக்கிங்கில் 1.25 கோடியும் இன்றைய புக்கிங்கும் சேர்த்தால் 2 கோடியும் மட்டுமே புக்கிங்காக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா படத்திற்கும் முதல் நாள் காட்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வைத்து தான் அடுத்தடுத்து ரசிகர்கள் வருவார்கள். இதை பிளான் பண்ணி தான் 29ஆம் தேதியை நானே வருவேன் படக்குழு லாக் செய்திருக்கிறது. ஆனால் டிக்கெட் புக்கிங்கை வைத்து பார்க்கும்பொழுது முதல் நாளில் மந்தமாகத்தான் இருக்கும். அதே வேளையில் திரையரங்குகளும் குறைவாகத்தான் கிடைத்திருக்கிறது. படம் வெளியாகி நல்ல விதமான விமர்சனங்கள் வந்தால் 2வது நாளிலிருந்து தியேட்டர்கள் அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் பொன்னியின் செல்வன் படத்தோடு மோதுவதற்கும் ஒரு தைரியம் வேண்டும் என்று தனுஷ் ரசிகர்கள் தற்போது சோசியல் மீடியாக்களில் பேசி வருகின்றனர். சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.